ஹே ஃபோடிஸ் வெல்கம் டு லீவ் லவ்லாஃப் ரெசிபீஸ் டாட் காம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரைடு பிஸ்கெட்ஸ் ரெசிபி தான் காஜு நமக் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு போலில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் மாவை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பிடிக்கும் இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு டூ கப்ஸ் அளவுக்கு எடுத்து செய்ய போகிறேன் இப்போது தேவையான அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓமம் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்கெட்டுக்கு டேஸ்ட்டும் ஆட் பண்ணும் அதனால் அதை ரெண்டு பாம்ஸ்க்கு நடுவில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே இதோடய ஸ்வீட்னஸ்க்காக நம்ம சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் சுகரை எடுத்து நல்லா பொடிச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த கீயை நல்லா மைதா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கீயோடு இந்த மைதா எல்லாம் நல்லா கலந்து வரணும் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு கொழுக்கட்டை பிடிச்சிங்க அப்படின்னா அது அப்படியே நிற்கணும் அந்த அளவுக்கு நம்ம மைதா மாவு நெய்யோடு வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா சப்பாத்தி மா அளவுக்கு நல்லா சாஃப்டான டோவாக இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தான் இதில் சுகர் பவுடரை சேர்த்துருக்கேன் இது வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியான வேர்ஷன் தான் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கூட சுகர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு ஒரு சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த டோவை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணி வைக்கணும் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது நல்லா மாவோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இதை ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து அதை நம்ம பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நம்ம வந்து சப்பாத்தி தை திரட்டுறோம் இல்லையா அதே மாதிரியே வந்து நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக வந்து மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை தேய்ச்சிக்கோங்க இதை வந்து தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசாகவும் தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடக்கூடாது ஸோ ஒரு சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தான் இது வந்து நம்மளுக்கு பிஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் இல்லைனா ரொம்ப தின்னான பிஸ்கெட்ஸாக வந்துடும் அதே மாதிரி இதில் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா நம்ம இதை ஆட் பண்ணுறோம்ல அது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பொச ஆகிடும் அதாவது இந்த பிஸ்கெட் வந்து கிறிஸ்பியாகவே இருக்காது ஒரு மாதிரி பொரபொரனாக இருக்கும் அதனால் நீங்கள் பேக்கிங் சோடாவும் அதிகமாக ஆட் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிங்க அப்படின்னா நிலா ஷேப்பில் கிடச்சிரும் இந்த மாதிரி இருக்கிற டோவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் வேலை இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு ஹாஃப் ஹாஃபாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி எடுத்திங்கனாலே நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும் இப்போ ஒரு வானலில் அகலமாக அதே சமயத்தில் நல்லா கெட்டியான வானலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் பேட்ச் பை பேட்சாக பிஸ்கெட்ஸை போட்டு பொறிச்சு எடுத்துடணும் ஃப்ளேமை லோ மீடியமில் வச்சுக்கோங்க இல்லைனா சீக்கிரமாக வந்து நம்மளோட பிஸ்கெட்ஸ் கலர் மாறிவிடும் ஆனால் உள்ளார வேகாமல் போயிடும் அதனால் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா பொறிச்சு பிஸ்கெட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது நீங்கள் ஒட்டியே எடுத்து போட்டாலும் அது நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்ச் ரெடியானதுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் இந்த மாதிரி பொறிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக கோல்டன் கலர் வரும்போதே வெளியில் எடுத்துருங்க ஏன்னா வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஷேட் டார்க்காக கலர் மாறும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஈஸியான நல்ல கிறிஸ்பியான காஜு நமக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போது ஒரு கப்பில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடரு தான் நல்லா வந்து காரமாக இல்லாமல் இருக்கும் அதனால் காஷ்மீரியே ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அதை கலந்ததை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட்ஸோடு ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிவிடுங்க இந்த பிஸ்கெட் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வசவசந்தான் இருக்கும் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இந்த பிஸ்கெட்ஸ் இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் ரூம் டெம்ப்ரேச்சரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்